வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு டேஸ்டான நாலு வகையான சட்னி அரைக்க போகிறோம். அந்த சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தேங்காய் சட்னி அரைக்க போகிறோம். அதுக்கு கால் கப் தேங்காய், ரெண்டு பச்சை மிளகாய், நான் ரெண்டு சேர்த்துருக்கேன், நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை. எப்போவுமே தேங்காய் சட்னிக்கு பொட்டுக்கடலை கம்மியாக சேர்த்து அரைச்சோம்னா அந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு தேவையான அளவு, தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு, இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்து அரைக்க போகிற சட்னி டேஸ்டான வேர்க்கடலை சட்னி. அதுக்கு ஒரு கால் கப் தேங்காய் துருவல், மூணு டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, ரெண்டு காஞ்ச மிளகாய், காரம் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க, புளி, இந்த சட்னிக்கு புளி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும், ஒரு பூண்டு, உப்பு தேவையான அளவு, தண்ணி சேர்த்து இதையும் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வேர்க்கடலை சட்னியும் அரைச்சாச்சு, இதையும் ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்து ரொம்ப டேஸ்டான புதினா சட்னி அரைக்க போகிறோம். இந்த சட்னி வதக்கி அரைச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இந்த உளுந்தம்பருப்பு நல்லா வறுவிடட்டும். உளுந்தம்பருப்பு கலர் மாறிடுச்சு. ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாவுக்கு பதில் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், கொஞ்சமாக புளி. இந்த புளியவும் இப்போவே போட்டுட்டோம்னா அது நல்லா வதங்கிடும். ஒரு பெரிய சைஸ் பூண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாமே வதங்கிடுச்சு. ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான புதினா வாஷ் பண்ணது, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு, இப்போ நான் புதினாவும் வதங்கிடுச்சு, லைட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் அரைக்கலாம். புதினா சட்னிக்கு வதக்குனதெல்லாம் ஆறிடுச்சு. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதையும் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். புதினா சட்னியும் அரைச்சாச்சு, இதையும் வேறு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம அரைக்க போகிறது டேஸ்டான தக்காளி சட்னி. இந்த சட்னியும் வதக்கி தான் அரைக்கணும். ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு நல்லா வறுபடட்டும். கடலைப்பருப்பு வறுபட்டுருச்சு. ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம், அதை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி சட்னிக்கு வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்தா போதும். தக்காளி தான் நம்ம அதிகமாக சேர்க்க போகிறோம். கூடவே ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு பூண்டு, பெரிய பூண்டு, சின்ன பூண்டுனா நீங்கள் ரெண்டு சேர்த்துக்கலாம். பூண்டை வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதங்கட்டும். மறுபடியும் எல்லாம் வதங்கிடுச்சு. ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டோம்னா தக்காளி நல்லா வதங்கிடும். இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்தோம்னா சட்னி நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா வதங்கட்டும். அது வந்து ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும். ரெண்டு நிமிஷம் ஆச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு தக்காளி சட்னிக்கு வதக்குனதும் ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும், ஏன்னா தக்காளியிலேருந்து வேறு தண்ணி வரும். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். தக்காளி சட்னி அரைச்சாச்சு, இதையும் வேறு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். நாலு சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. எல்லா சட்னிக்கும் தாளிப்பு போட்டுக்கலாம். தாளிப்பு போடுறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து பொரிஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பெருங்காய பவுடர், தாளிப்பாக சட்னியில் சேர்த்துடலாம். ரொம்ப டேஸ்டான தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி,
தக்காளி சட்னி புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.